فلله سبحانه وتعالى في القلوب والأرواح وغيرها من العوالم. குலூபுங்கிறது ஒரு ஆலம், அருவாகுங்கிறது ஒரு ஆலம். ஆலங்கள் நிறையா இருக்குது. ஆலமுல் குல்யா, ஆலமுல் சுஃபுலா, ஆலமுல் நபாத்தாத், ஆலமுல் ஹைவானாத், ஆலமுல் ஜமாதாத், ஆலமுல் ஜின்னு, ஆலமுல் மலாய்கா, ஆலமுல் இப்படி ஆலம் 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 நிறைய உலகம் இருக்குது. அதனால் சொல்கிறாரு, அல்லாஹு தஆலாவுக்கு உண்டு குலூபுடைய ஆழத்திலையும் அருவாவுடைய ஆழத்திலையும். இப்போ கைரியா இது அல்லாத ஆழம். அந்த கைரியா தானே மினல் அவாலிமே, ஆழங்களில் நின்றிருந்தார். இந்த ரெண்டு அல்லாத்துக்கு எது மினல் அவாலிமி கிழந்தீங்க. அவாலமில் மலக்கூத்தியா மினல் அவாலிமி அவா ஆலிம் ஆலம் ஜமா அவாலிம் மலக்கூத்தியா. இது ஏன் இப்படி கொண்டு வர்றாருன்னா, இந்த ஜுனூத ரப்பிக்கேங்கிறத ரப்புடைய ஜுனூதை கொண்டு முறாது மலாயிக்கத்து மாதிரி நாடுறாங்க. ரப்புடைய ஜுனூதை கொண்டு அதிகமானது மலாய்க்கா தான் இந்த ஜுனூது. உலகத்தில் இருக்கிற ஈய என்னன்னாலும் எறும்பு என்னன்னாலும் கூட எண்ணி விடலாம் போல் தெரியுது. அல்லாவுடைய மலக்குமார்களை எண்ண முடியாது. அவ்வளவு மலாயிக்கத்து மாதிரிகளை படைச்சிருக்கிறான். சாதாரண ஹதீஸில் வர்றபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலாவுடைய வஹியை ஏந்தி கொண்டு பரப்பிட்டா 70,000 மலாய்க்கத்துமார்கள் அவருடைய பின்தொடர்வாங்க வழி அனுப்புறதுக்கு. இன்றுலாம் வருது சாதாரண மலாய்க்கத்துமார்கள் 2,000, 2,00,000, 4,00,000 பின் ஹதீஸில் வர்றதை பார்த்தா இந்த மலாய்க்கத்துமார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அது அல்லாஹுக்கு தான் தெரியும். ஒரு இடத்துல குர்ஆன் ஷரீஃபில் வருது, ஜாயிலின் மலாய்கத்தி புலி அஜினிஹத்தின் மசனா வசூலாத வரும்பாகும். அதுதான் அலி மலாய்கி புலி அஜினிஹத்தின் மலாய்கத்து வல்ல அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். புலி அஜினிஹத்தி இறக்கையுடையவர்களாக. சில பேருக்கு 3-3 இறக்க, சில பேர்த்துக்கு 4-4 இறக்க. புலி அஜினிஹத்தின் 2 இறக்க, அப்புறம் 3 இறக்கண்டா 3-3 2-2 அர்த்தம். மசனாண்டா 2-2 அர்த்தம். சுலாதுனா 3-3 அர்த்தம். ருபானா 4-4 அர்த்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 300-300 600 இறக்க. யாருக்கு சரியான அதீது, மறுக்க முடியாத அதீது. சல்லல்லாஹு கேட்குறாங்க, நபி அவர்கள் உங்களை பற்றி நான் அது அறிய முடியுமா? அங்கேருந்து இங்கே வர்றீங்களே, அங்கேருந்து இங்கே வர்றீங்களே, வஹீ கொண்டு வர்றபோது அல்லாஹ் படைத்த இந்த ஜின்னு என்னது, அல்லாஹ் படைத்த ஜின்னுகளும் இந்த ஷைத்தான்களும் பிசாசுகளும், ஷைத்தான் ஒரு கூட்டத்தை படைச்சிருக்கிறான், ஜின்னுகள் கூட்டத்தை படைச்சிருக்கிறான். ஜின்னுகளில் காஃபிரான ஜின்னுகள் இருக்குது. ஷைத்தானுக்கு வேலையே கெட்டது செய்கிறதும் கெட்டதை தூண்டுறது தான். இந்த துன்யாவுக்கு இந்த வஹி போனதுனால தானே மனுஷனாக ஆகிறான். இந்த வஹி போகாவிட்டால் மனுஷன்லாம் மிருகங்களாக ஆயிடுவானே, ஏன் வஹியை போகப்படணும் என்று ஜின்னுகள் ஷயாத்தீன்களெல்லாம் வான வீதியிலே யூனியனாக சேர்ந்து போகவிட மாட்டோம் என்று உங்களை தடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. யார் கேட்டா? சல்லாசன் கேட்குறேன். என்ன செய்வீங்க? இப்போ சல்லாசனம் ஜிபிரிலாம் பதில் சொல்கிறாங்க, அப்படி ஒரு கால் அவர்களெல்லாம் சேர்ந்து உங்களை உங்கள் சமூகத்துக்கு வழிபடாமல் தடுத்தா, அப்படி ஒரு நிலை வந்தால் இந்த 300 இறக்கையும் விரித்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த இறக்கைகள்னால் அவர்களை சவுடு பொடியாக்கி தூள் தூளாக்கி பஸ்பமாக்கி போடுவேன், வகி கொண்டு வந்துடுவேன். வகி யாரும் தடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய சக்தி எனக்கு கொடுத்துருக்குறான். கொண்டு வந்த வகையை நிப்பாற்றக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது.
அப்படின்னு சொன்னான். இன்னொரு சமயத்தில் அங்கிருந்து வர்றீங்களே எவ்வளோ வேகத்தில் வருவீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். என்ன அல்லாஹ் எவ்வளோ வேகத்தை எனக்கு தந்திருக்கான்னு சொன்னால், யூசுப் அலி இஸ்லாத்தை அவருடைய சகோதரர்களெல்லாம் இந்த பாலும் கிணற்ற கயிற்றில் கவுத்தில் கயிறை கட்டி தொங்க விட்டு ஒருத்தர் அந்த 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 கயிறை அறுக்கிறாரு. ஒரு சகோதரர் அறுக்கிறாரு, ஒருத்தர் கூட தொங்க விடுறாரு. யூசுப் நபியை இன்னும் நபியாக ஆக்கப்படலை. பத்து சின்ன வயசு, பத்து பன்னெண்டு வயசுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர். உடனே எனக்கு பின்னால் நபியாக வரக்கூடிய எனது நபி பாலும் கிணற்றுக்குள்ளே போகிறாரு, கிணத்துல தண்ணி கிடையாது, கீழே பாறையாக இருக்குது, அடிபட்டு அவர் இறந்து போயிடுவார், போய் நீ தாங்கிப்படி அப்படின்னு அரிசிலிருந்து ஒரு சப்தம் வந்துச்சு. அங்கிருந்து வந்து அப்படி லேசாக தாங்கி பிடிச்சேன், அப்படி கீழே விட்டேன். இதுதான் என் வேகத்தினுடைய சிறிதல் ஒரு உதாரணம் சொன்னாங்க. உங்கள் ஜெட்டு விமானம் சரி, உங்களுடைய எந்த விமானம் சரி, இந்த விமானத்துக்கு முடியா இதெல்லாம் இங்கே வருது. கைப்பக்காலம் பதிவில் வகி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புகாரியுடைய முதல் பாபு இருக்குது, அதனுடைய ஷரஃபுகளில் வருது. ஒன்று எங்கேயும் வராமல்ல, நீங்களே எடுத்து பார்க்கலாம். புகாரியினுடைய இந்த கைப்பக்காலம் பதிவில் வகையில் வருது போட்டு. சரி சரி, அவ்வளவு உள்ள ஒரு ஜிபினியில் வச்சு அவள் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு எண்ணிக்கை. அந்த அந்த ஆயத்திலேயே கீழே எழுதுது, மலக்குமாருடைய இபாதத்து எப்படிப்பட்ட இபாதத்து தெரியுமா? ஒருத்தர் ருகுவில் இருக்கிறார், இன்னும் அவர் எந்திரிக்கல, சூறுவதற வரைக்கும் ருகுவில் இருப்பாங்க. இப்படி எத்தனை ஆயிரம் மலக்குகளோ தொழுகையினுடைய ஒவ்வொன்றையும் நிலை நின்று ஓதிக்கிட்டு இருக்காங்க. கிராத்து நான் ருக்குவுக்கு போகலை, சஜிதாவில் இருக்காங்க, இன்னும் சஜிதா வந்து எந்திரிக்கலை. இப்படி அல்லாஹ்வை வணங்குற மலக்குமார்கள் நிறையா சூறு உதற வரைக்கும். அதனால தான் நவனு சபீபி அம்திக்க இந்த பல்வாப்பையில் என் படைக்க குத்திக்கிட்டு சாவாளுக நாங்கள் தான் இருக்கிறோமே இப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். சொல்ல தெரியுது அப்போட்டு பாடு முதலாளி. அப்போது இல்லாஹி சுபஹானஹு வதஆலா குலூபிலையும் அருவாகிலையும் கைரிஹா மினல் அவாலிமி துனூதுன் முஜன்னதத்துன். கூட்டம் கூட்டமான பட்டாளங்கள் இருக்கின்றன. முஜன்னதத்துன்டா முஜித்தமியத்துன் கசீரத்துன், கூட்டம் கூட்டமான. முஜித்தமியத்தன் ஒன்று சேர்ந்த கூட்டம் கூட்டமாக துனூதுகள் இருக்கின்றன. முஜித்தமியத்துன் கசீரத்துன் அப்படி துனூதுகள் இருக்கின்றன. லா யாரிஹு ஹகீகத்தா, அந்த ஜுனூதுகளுடைய உள்ளார்ந்த நிலையையும் தஃப்சீல அததிஹா, இந்த ஜுனூது ஜன்னதத்தினுடைய அதனுடைய விரிவான விளக்கத்தையும் அறிய மாட்டார்கள். இல்லாஹுவ, இந்த அல்லாஹ்வத்தவர். அப்போ இந்த இடத்துல ஜுனூது கொண்டு முறாது மலாய்த்து பாருன்னு வந்துருச்சா இல்லைங்களா? அது சொல்லிட்டார். அவன் நகனுள்ளான இப்பொழுது நாங்கள் நுஷி சுட்டி காட்டுவோம் இராபாது ஜுனூதில் கல்வி, அந்த ஜுனூதில் கல்புடைய ஜுனூதை இப்போ சுட்டி காட்டுவோம். இந்த கல்புடைய ஜுனூது இந்த ஜுனூதுக்குள்ளால் பட்டுவிட்டு தெரிஞ்சு மலாகித்து மாறலாக இருந்தாலும் ஜுனூதில் கல்வை பற்றி சொல்கிறது தான் நமக்கு நோக்கம். அந்த மலக்கூத்து இருக்கிற மலக்கு மாறலை பற்றி சொல்கிறது நோக்கம் அல்ல. பகுவல்லதி எத்தா அல்லக்கு பிகாரினா, இந்த ஜுனூதல் கல்வை பற்றி சொல்வது தான், இஷாரா செய்வது தான் அல்லது ஒரு விஷயம். எத்தா அல்லக்கு பிகாரதினா ஆதல் கித்தாபி, இந்த வச்சுக்கணும். இந்த கித்தாபில் நமது நோக்கத்தை கொண்டு பந்திச்சது அதுதான். வலகு ஜுந்தானி, கல்புக்கு ரெண்டு படை இருக்கிறது. வலகு கல்பு கல்புன்னா அதை குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ கல்பு வந்தால் நாங்கள் அந்த ரூஹ இன்சானியான லத்தீபத்து ரப்பானியைத்தான் நாம் நாடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். லத்தீபத்து ரப்பானியாவுக்கு உடல் பூரா சம்பந்தம் இருந்தாலும் தோதனது, உடல் பூரா சம்பந்தம் இருந்தாலும் என்ன, அதன் முதல் பந்தம் வந்து இந்த வாழை குறித்து போன்றதில் தான் வந்து அங்கே இருந்து தான் மற்றவர்களுக்கு சப்ளை ஆகுதுன்னு வேற ஒதுக்கிருக்கிறோம். ஒதுக்கிறோம்ல, அதை மனசில் வச்சுருந்தேன்.
பலகு ஜுந்தானி. அந்த கல்புக்கு ரெண்டு பட்டாளம் இருக்கிறது. ஜுந்தன் ஒரு பட்டாளம், ஒரு படை யுராபில் அபுசாரி. கண்ணுடைய நேத்திர பார்வைகளை கொண்டு அது காணப்படும். இப்போ ஜுந்தன் இன்னொரு படை லா யுரா இல்லா பில் பசாயிரி. பசீரத்துக்கு ஜம்மு பசாயிர், பசருக்கு ஜம்மு அபுசாரு. பசர் கண் பார்வைக்கு ஜம்மு அபுசாரு, பசீரத்துன்னா ஆன்ம பார்வைக்கு ஜம்மு பசாயிர், ரூஹானி பார்வை. அப்போ நான் அன்னைக்கே சொல்லியிருக்கு, எப்படி இந்த உடலை சேர்ந்த மாத்தியத்தான மண் தண்ணீர் காற்று நெருப்பு இந்த நாளினால் இணைக்கப்பட்ட இந்த உடல், சரீர உடல் இருக்குது. இந்த சரீர உடலுக்கு சரீரத்தை சேர்ந்த ஒரு கண், மூக்கு, வாய், காது, கை, கால்கள் எல்லாமே இருக்கிறது போல நமக்குள் வாசம் செய்யக்கூடிய அந்த ரூ இருக்குது. அதுக்கு கண் உண்டு, அதுக்கு காது உண்டு, அதுக்கு கால் உண்டு, அதுக்கு கை உண்டு. அப்படி உள்ள ஒரு ஒன்று உள்ள ஒன்று நினைச்சிருக்காங்க அந்த ரூ. அப்போ ரூ பார்க்குதுன்னு சொன்னால் கண் இல்லாமல் பார்க்க முடியுமா? அந்த கண்ணுடைய ஹக்கீகத்தை அறிய முடியாது. ரூஹு பேசுதுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ரப்பல்லவா என்று அல்லாஹு தஆலா இந்த ரூஹுகளை கேட்ட பொழுது காலு பலா, இது என்ன சந்தேகம், நீங்கள் என்னுடைய ரப்பு தானே என்று பதில் சொல்லிச்சுண்டு குரான் சரிவில் வருது. பேசக்கூடிய ஆற்றல் இல்லாவிட்டால் பதில் சொல்லுமா? அப்போ குரான் ஹதீஸில் வருது, ரூஹு பேசுது, ரூஹு வருது, ரூஹு போகுது, நம்ம சலாத்துக்கு பதில் சொல்லுது, இப்படிலாம் வருது. அதனால் இந்த கல்வுக்கு ரெண்டு படை இருக்கிறது. ஒரு படை கண்ணால் பார்க்கப்படும், ஒரு படை கண்ணால் பார்க்கப்படாது. அப்போ நம்ம சரீரத்துக்கு கண் கை கால் மூக்கலாக இருப்பது போல் ரூஹுக்கும் அந்த மாதிரி இருக்கு அந்த சக்தி. சொல்ல தெரியுது. அப்போ உங்களுக்கு அப்போ ஜுந்துல் ஆயுரா பில்லா பில் பசாயி வகு அந்த கல்பு ஃபீ ஹுக்குமில் மரி. கல்பு கல்புன்னு சொன்னால் அந்த லத்தீஃபத்துர் ரப்பானியை தான் சொல்லணும், அதை மறந்துடாதீங்க. இந்த கல்பு ஃபீ ஹுக்குமில் மலிக்கு ஒரு ராஜாவினுடைய மஞ்சிலத்தில் இருக்கு. ஹுக்கும்டா மஞ்சிலத்து, ராஜாவுடைய தரத்தில் இருக்கிறது. ஹுக்குமுக்கு இந்த இடத்துல தரம் மஞ்சிலத்துன்னு அர்த்தம். ஒரு ராஜாவை போகிறோம்னு வச்சுக்கோங்களே, என்ன தமிழில் சொல்கிறது இல்லையாப்பா உங்களுடைய பிரசங்கத்தில், ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் மந்திரிமாரன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் சேனைங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் ஹுக்குமு ஃபீ ஹுக்குமில் மலிக்கு. ராஜா ஒரு பாதிஷாவுடைய மஞ்சத்திற்கு வல் ஜுனூது படை என்பது அந்த கல்புடைய கல்புடைய படை என்பது ஃபீ ஹுக்குமில் கதமி தொண்டர்களுடைய மஞ்சளத்தில் இருக்குது. காதி குஜம் தொண்டர்கள் வல் ஆவான்டா உதவியாளர்கள். அவனுக்கு ஜம்மு அவான் எழுதிக்கிய அவனுண்டா மஸ்தர் ஆன யவுனு அவுனன் அல் மஸ்தருக்கு விமானா இஸ்மில் பாயிடி அர்த்தம். ஆன யவுனு அவுனன் இருக்குதுல்ல சான யசூனு சவுனன் மாதிரி ஆனண்டா அவனை அவனை யவுனு அவுனன் சவனு சவுனன் காக்க சானைய சூனு வருது இல்லை காத்தாண்டு. அப்போ அது மாதிரி ஆன யவுனு அவுனன்ங்கிற அந்த மஸ்தருக்கு முஹீன்கிற அர்த்தம் உதவியாளர், உதவியாளன் அர்த்தம் முஹீன் உதவியாளன். கல்புக்கு படை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? கல்புனுடைய உதவியாளர்களை படை என்ற வார்த்தையால் வர்ணிக்கிறோம். கல்புக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம என்ன சொல்கிறோம்? படகு உபயோகிக்கிறோம். அப்படின்னா உதவியாளர்கள் செய்ய முடிச்சிடும். இப்போ ஹாதா மானல் ஜுந்தி இந்த கதமுடைய மஞ்சிரத்தில் ஆவாருடைய மஞ்சிரத்தில் இருக்குன்னு சொல்கிறது தான் அதனுடைய ஜுந்துடைய அர்த்தம். நீங்களெல்லாம் ஜுந்துன்னு சொன்ன உடனே நாட்டை காக்கிறவன் யூனிஃபார்ம் அணிஞ்சு துப்பாக்கி அதெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு அந்த எல்லையில் அப்படியே நிற்கிறானே அடுத்த நாட்டுக்காரன் பறக்கிறானா? அந்த மாதிரி நீ நினச்சிக்காத, அதுக்குள்ள ஒரு துப்பாக்கியும் கிடையாது அந்த எல்லையும் கிடையாது. உதவியாளர்கள் அர்த்தம் தான் இந்த அர்த்தம் ஜுந்துடைய போட்டு. இப்போ அம்மா ஜுந்துகுல் முஷாகது
இந்த கல்வியுடைய முசாகது பில் ஐன், கண்ணை கொண்டு பார்க்கப்படக்கூடிய அந்த கல்வியுடைய ஜுந்துடைய ஜுந்தாகிறது. பகவல் யது பர்ரிஜுலு பல்லைனு பல்உதுனு பல்லிசானு வசாயிருள் ஆவாயில் லாயிரத்தி லாயிரத்தான ஆவாக்கள் பல் பாத்தினத்து, கண்ணுக்கு தெரியாத உள்ளூரே எத்தினி உறுப்புகள் இருக்குது, நம்ம கண்ணால் பார்வைக்கப்படாத. அப்போ அது இப்போ இன்ன ஜமியாகா இருந்தாலும் அது பார்வைக்கு வரத்தானே செய்ய. உள்ளூரன்னு சொன்னால் மூச்சு இருக்குது, சகுவத்து இருக்குது, இதனுடைய அடையாளத்தை பார்த்தாலும் அதனுடைய ஜுண்டு தான் சிலது இருக்குது. இதனால் கண்ணுக்கு பார்வை இல்லாத அடுத்த அப்படி விளக்குவார். சிலது அதனுடைய ஆசை காற்றை பார்க்க முடியாது, காற்றுடைய ஆசாரம் பார்க்குறோம். இலைகள் ஆடுறதுனால காற்று இருக்குதுன்னு தெரிஞ்சுது, இப்படி இல்லை. அப்போ இன்ன ஜமியாக இந்த இதெல்லாம் காதிமத்தின் கல்வி, கல்விக்கு உடைய தொண்டர்களாக இருக்கும். சக்கரத்தும் லகு, அந்த கல்வினால் கல்விக்கு அடக்கப்பட்டவர், கல்வி கல்விக்கு கல்வினால் அடக்கப்பட்டவர்களாக இருக்கும். சக்கரத்தும் குதிரை இருக்குது, கடிவாளத்தை போட்டோன்னு இவனுக்கு இவன் முசக்கர், அது முசக்கர். இவன் எப்படி திரும்பினானோ அப்படி திரும்பும். அந்த கல்வினால் அடக்கப்பட்டவர்களாக இருக்கும். பகுவ இந்த கல்வி தான் அல் முத்தசரிவு ஃபியா, மேலே உள்ள உறுப்புகளில் சுயமாக பிரவேசித்து சுயமாக பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கும். மேலே உள்ள உறுப்புகளிலே சுகமாக பிரவேசித்து நீ எப்போ அப்படி செய், கையை இதை பிடி எப்படி அதையோடு அதை பார், இதை பார்க்காத உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்குது. எது கல்வி அதான் முத்தசரி விஷயம்னா மேலே உள்ள உறுப்புகளில் பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கும். வல் மருதூதில் மேலே உள்ள உறுப்புகளை அங்கும் இங்கும் அலைய செய்யக்கூடியதாக இருக்கும். ரத்தியதில் அங்கும் இங்கிட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, இல்லவா மேற்கூறப்பட்ட உறுப்புகளை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு அலைய செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ கது குறிக்கத்து அந்த மேற்பட்ட உறுப்புகள்லாம் மஜ்பூலத்தன் அலா தாவித்தி, இந்த கல்புக்கு தா அடிப்படைகள் மீது அது படைக்கப்பட்டிருக்கின்றன. மஜ்பூலத்தின மஹ்லூக்கத்துன் படைக்கப்பட்டிருக்கின்றன. சத்தியம் லவு ஹிலாபம், மேலே உள்ள உறுப்புகள் சக்தி வராது. லகுனா லவ் ஹிலாபம் லகு, லகு பின்னால் போட்டு ஹிலாபம் மிந்தி போடுங்க, கல்புக்கு மாறு செய்கிறது. லகு ஹிலாபம்னா ஹிலாபம் லகு, அதுதான் அப்படி போடுறது. அதற்கு ஹிலாபம் வல அலையி தமருதன், இந்த முடிச்சுக்கிறேன், வல வல தமருதன் அலையி, இந்த கல்வி கல்வியின் மீது மீறி நடக்கிறதுக்கும் சக்தி கிடையாது. என்ன சொன்னீங்க? மஜ்பூலத்துக்கு மஹ்லூக்கத்துன் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டு ஜபலன்னு சொன்னால் அலக்க மஜ்பூலத்துக்கு ஜிபில்லத்து இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அப்படி அப்போ பிதா அமரல் ஐன, இதை முடிச்சுட்டேன் உங்களை விட்டு செய்யணும். பிதா அமரல் ஐன, அந்த கல்வி கண்ணை ஏவினால், கண்ணுக்கு கண்ணை ஏவினால் எப்படி என்பது வந்து இது அமரல் ஐன பின் இன்பித்தாய் தெர என்பதை கொண்டு தேவனால் இன்பத்தை திறக்கும். இதை அமரர் ரிஜில அந்த கல்பு ரிஜிலை ஏவினால் பில் ஹரக்கத்தி நட கால் எடுத்து வை என்று ஏவனால் தகரகத் கால் எடுத்து வைக்கும். இதை அமரர் லிசான பில் கலாமி, லிசானுக்கு பேசு என்று ஏவினால், பேசு என்று ஏவனால் மாத்திரம் பத்தாது. பேசுன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் நின்று கூட பேசலாம், பத்து நிமிஷம் கொண்டு பேசலாம். இப்போவே பேசுன்றால் உடனே வாய் திறக்கணும். ஜசமன் ஹுக்கும பி, இந்த பேசுவதை கொண்டு உண்டான ஹுக்கும்ட தீர்ப்பை உடனடி செய்ய வேண்டும் உறுதியாக்கினால், கொஞ்சம் பேசப்பா பேசுகிறேன் எதிர்த்து பேசுகிறேன் எதிர்த்துன்னு சொல்லி போட்டு பத்து நிமிஷம் என்று பேசுவார். அப்படிலாம் கிடையாது, பேசுன்னு சொல்லி உடனே சொல்லிட்டால் உடனே வாய் திறக்கணும். ஜசமன் ஹுக்கும பி, பேசுவதை கொண்டு உண்டான ஹுக்கும்ட ஆர்டர் தீர்ப்பு, தீர்ப்பை உறுதியாக்கினால்
சொல்லுங்க தக்கல்ல பேசும் பக்கதா சாயுள் யாதாய். இதே மாதிரி தான் எல்லா ஒரு போல் இனி வரும். அப்புறம் ரொம்ப கவனமாக கேட்கணும். ஒரு நாளைக்கு பிந்தெல்லாம் கூட அழுத்து விளங்காது. அதனால் சீக்கிரம் குளிர்க்கு முடிஞ்ச வரைக்கும் வந்துடுங்க. அங்கிட்டு போ இங்கிட்டு போன திருப்பூர் கருத்தி அழைய செய்யறது சிரிப்பாக இருப்பாரு.